ஹலோ, வணக்கம், வாட வெல்கம். நீங்கள் கேட்டுட்ருப்பது ரேடியோ மிர்ச்சி. நம்ம ஷோக்கான டைமில் நான் உங்களை ஆஜி தமிழ் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம லைஃப்பில் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு பேஷனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஞாபகத்துக்கு வராரு. அவர் ஆக்சுவலாக கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு சினிமாவில் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையும் கனவு எல்லாமே. பட் அவர் கார்ப்பரேட்டில் அவர் பிடிக்காத ஒரு ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிடிச்ச ஒரு பேஷனை பண்ணிட்டு வராரு. அவர் சீக்கிரமாக பெரிய ஆளாக வரணும் அப்படின்ட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இப்படியே விட்டால் நான் பேசிகிட்டே போவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் நெக்ஸ்ட் பேக் டு பேக் கேட்கணும் இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் ஒன் ப்ளே பண்ணுற கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருப்பது ரேடியோ மிர்ச்சி. இது ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கு தினேஷ். என்னாச்சு? எனிதிங் அர்ஜென்ட்? எஸ் எல்இல் நம்ம ப்ராஜெக்ட் கிளைண்ட் டெலிவரி பண்ணனும். இன்னைக்கு டியூ டேட். ஆ, கரெக்ட். ஐ ரிமெம்பர். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்போ? ஃபைனல் டிராப் மட்டும் தான் பெண்டிங் எல்இல். எண்ட் ஆஃப் தி டே குள்ள முடிக்கணும். ஓகே தினேஷ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டீம் அண்ட் நானும் பர்சனலா ஹார்ட் வர்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ சொன்ன டைம் குள்ள நம்ம வந்துட்டு கிளைண்ட்க்கு டெலிவரி பண்ணனும். சோ எல்லாத்தையும் கரெக்ட்டா முடிச்சு வச்சிருங்க, சரியா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு சம்மரி ரிப்போர்ட் மட்டும்தான் பெண்டிங். நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக டெலிவரி பண்ணிடலாம். ஓகே ஷூர், ஐ வில் பி தேர் இன் 15 மினிட்ஸ். ஓகே ஓகே, நான் கூப்பிட்றேன். பாய். நான் வண்டி என்ன ஆச்சு? ஆ, வாங்க பிரதர். பிரதர், வண்டி ஃபுல் சர்வீஸ் விட்டுருந்தீங்களையா? ஆமாண்ணே. வண்டி கடகடன்னு சவுண்ட் வந்துருச்சு, செயின்ஸ் பேட்டு மாற்றிட்டேன். அது போக வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்களா? ஃபியூல் இன்ஜெக்டரில் பிளாக் ஆயிருந்தது, அதோட இக்னிஷன் காயிலில் பவர் சப்ளை இல்லாமல் இருந்தது, அதையும் மாற்றிட்டேன். கார்பரேட்டில் அடப்பு இருந்தது, அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பக்காவாக முடிஞ்சு. பையன் எடுத்துகிட்டு போயிருக்கேன் வாட சர்வீஸ்க்கு. முடிஞ்சோடனே உங்களுக்கு முடிச்சு கூப்பிட்றேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? 1350 ஆச்சு. ஓகே, 1300. ஆமாம். இந்தாங்கண்ணே. ஆ, சரிப்பா. ஆ, நான் வெளியே போகிறேன், அம்மாட்ட சொல்லிட்டு போகிறேன். ஆ, சரி. வீட்டில் வண்டியை கொடுத்துருங்க. ஆ, சரி. பையனை வந்து விட சொல்லிடுற வீட்டில். ஓகே சார். ஓகே. ஹலோ. ஏ, நானே உனக்கு கால் பண்ணுன்றிருந்தேன், நீயே கூப்பிட்ட. டே, ஒரு நிமிஷம் இரு. டே, நான் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன்டா. போகிற வேலை காரோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்க நீ? ஏ, கரெக்டாக நம்ம ஆஃபீஸ் ஒரு பைபாஸ் இருக்குல்ல, அங்கே பெட்ரோலுக்கு தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறேன்டா. டே, நான் ஒய்ஃபை கூப்பிட்டு அவரோட அம்மா வீட்டுக்கு திருச்சிக்கு வந்திருக்கேன்டா. வர ஈவினிங் ஆயிரும். ஆமாம், நீ எங்கே இருக்கேன்னு சொன்ன? அதான் சொன்னேன்லடா, நம்ம ஆஃபீஸ் போகிற பைபாஸ் ரோட்டில் பெட்ரோல் பங்க் தாண்டி நிற்கிறேன்டா. இன்னும் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு இன்னும். இல்லை, தெரிஞ்ச மெக்கானிக் அந்த ஏரியா தான், வர சொல்கிறேன். இந்த ஏரியா தான் வரா? ஆமாடா. பேர் மணி, நான் உன் நம்பர் ஷேர் பண்ணுறேன், நீ பேசிக்கோ. அவரோட நம்பர் சீக்கிரம் அனுப்பு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். சரியா? ஓகேடா, சீக்கிரம் அனுப்பு. தம்பி. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. எவ்வளோயா இருக்கு? 1000 ரூபா இருக்கு.
ஏற்கனவே ரெண்டு வாரமா தராம இருக்கா? வர காசு எல்லாமே கடை வாடகை வீட்டு வாடகை வீட்டு செலவுக்குன்னே சரியா போயிடுச்சுண்ணே. ரெண்டு நாளை கொடுத்துறேண்ணே. எங்களுக்கு வீடு வாசல் இல்லையா? நாங்க இதை நம்பிதான் பொழப்பு நடத்துறோம். என் சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. கண்டிப்பா கொடுத்துறேண்ணே. ஏற்கனவே இந்த ஒரு வார காசு தான் கொடுத்துருக்க, இன்னும் ரெண்டு வார காசு எப்போ கொண்டு வந்து கொடுப்ப? நீ உனக்கு வேலை வட்டிலாம் வந்துட்டு தானே இருக்கு, வண்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கல. ஆமாண்ணே. ஆ, ரெண்டு நாளை கொடுத்துறேண்ணே, வாங்கிக்கோங்கண்ணே. நீயா கொண்டு வந்து கடையில் கொடுக்க பாரு. சரிங்கண்ணே. காசு வாங்கும்போது மட்டும் கரெக்டாக கடையில் வந்து வாங்கினல. அது மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும்ல. கண்டிப்பாண்ணே. சரிங்கண்ணே. சீக்கிரம் வந்து கொடுக்க பாரு. சரிங்கண்ணே. ஹலோ, சொல்லுமா. ஏங்க, அரிசி பருப்பு எண்ணெல்லாம் தீந்துருச்சு, காய்கறி எதுவும் இல்லை, வரும்போது வாங்கிட்டு வாங்க. ஓ சரிம்மா, வாங்கிட்டு வரேன். எப்போ வருவீங்க? இப்போதான் வேலை முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் பணம் இருக்கு, வரேம்மா. வரும்போது அப்படியே பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, வாங்கிட்டு வரேன் பாப்பாவுக்கு, அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ, யாரு அண்ணா? அண்ணா மெக்கானிக் தானே? ஆமாம் சார். அண்ணா ஃப்ரெண்டு உங்கள் நம்பர் ஷேர் பண்ணா. பெட்ரோல் பங்க் தாண்டி நிற்கிறேன், இங்கே யாருமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா. கார் வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சு. சரிங்க சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அந்த திருநகர் பைபாஸ் இருக்கலண்ணா, அங்கே நிற்கிறேன். கரெக்டாக எந்த இடம் சார்? இங்கே நித்தி சார் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேண்ணா. சரிங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா சார்? பையன் வெளில போயிருக்கான், வந்தவனே வந்துடுறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார், ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் சார். அண்ணா, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், மெக்கானிக் தானே நீங்க? ஆமாம் சார். வாங்க, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன். ஆனால் வண்டி அந்த பக்கம் பார்க் பண்ணுறோம். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். அண்ணா, நீங்கள் டூல்ஸ் வச்சு டயர் கழட்டிட்டு இருங்க, நான் டிக்கல் அடிஷனல் டயருக்கு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வாங்க சார், பார்த்துக்கிறேன் சார். விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். இங்கே இங்கே ஓகேவாண்ணா? ஆ ஓகே. ஓகேண்ணா. ஆ, இன்றைக்கும் பார்த்து வண்டியில் டூல்ஸ் இல்லாமல் போச்சு. பரவாயில்ல, விடுங்க சார், நான் எடுத்து வந்துடுறேன்ல. அண்ணா ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்ருங்க, நான் வந்துடுறேன். ஆ சரி சார். ஹலோ எஸ் ராம். எலில், வேர் ஆர் யூ? ஐ எம் ஆன் தி வே டு ஆஃபீஸ் ராம், வாட் ஹப்பன்? ஐ ஹோப் யூ ரிமெம்பர் த டே டுடே. யா எஸ் ராம், வாட்ஸ் அப்? Today is the due date for delivering the project to our client. What is the status, Elil? It's almost done, Ram. We completed all the stuff. Just a final draft is pending now. We are already on this, Ram. Great. When it will be get to the end? Yes, Ram. It's just a final report. We can close it before 4 today. Elil, I know you can share the project on time. But make sure everything should be closed and delivered to the client. Yeah, I will keep you posted, Ram. Glad. அண்ணா முடிஞ்சா சார்? முடிஞ்சு சார். என்ன சார் ப்ராஜெக்ட் டெட்லைனா? புரியல. இல்லை சார், உங்கள் மேனேஜர் பேசிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். ஆமாண்ணா, அதான் அர்ஜென்ட் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். இன்றைக்குள்ள ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணணும், இல்லைனா எஸ்எல்ஏ பிரீச்சு, ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் பிரச்சனை பண்ணுவாங்க. சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டது உங்களுக்கு எப்படி புரிஞ்சு? பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. காலேஜ் படிக்கிறப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் மிஷின்ஸ் அண்ட் ரோபோட்டிக்கில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓ, அதில் நேஷனல் லெவலில் டெக் சர்டிஃபிகேட் A1 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சார். ஓ சூப்பர் பிரதர். நான் என்னமோ நினச்சி இதோ உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலையா? என்ன பண்ணுறது சார்,
ஃபேமிலி இஷ்யூவால் இந்த வேலைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தைங்க, அவங்கள பார்த்துக்கணும்ல. கரெக்டுண்ணா. அதுக்கு பொருளாதாரம் வேணும் இல்லை சார்? ஆமாண்ணா. எல்லாரும் பிடிச்ச வேலையை பார்க்குறத விட அந்த டைமில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணுறாங்க. என்ன என்ன பண்ணுறது சார்? முடிஞ்சா? ஆ, முடிஞ்சு சார். இந்தாங்கண்ணா. சரிங்க சார், ஸ்டெப்பிங் உள்ளார வச்சுட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ ஆச்சு? 500 ஆச்சு சார். இந்தாங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே சார். இங்கே எல்லாரோட சூழ்நிலையும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக தான் இருக்குது. சில பேர் தனக்காகவும் சில பேர் தன்னோட குடும்பத்துக்காகவும் ஓடிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட இலக்கு வேறையாக இருந்தாலும் பாதை என்னமோ ஒன்று தானே. ஆனால் சில பேருக்கு அந்த பாதையும் அவங்க நினச்ச மாதிரி அமையிறது. நம்ம சாதாரணமாக கடந்து போகிற மனுஷங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்க சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு பயிர் முளைக்க மழையும் வெயிலும் தேவைப்படுறது இயற்கைனா, இந்த கதையில் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதும் இயற்கை தான். ஸோ ஐ திங்க் திஸ் யூனிவர்ஸ் வில் லெட் தெம் ஹெல்ப் டுகெதர்.